திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே திமுக எம்எல்ஏ நிலத்தை அபகரித்து ஏமாற்றியதாக கூறி தீக்குளித்த முதியவர் உயிரிழந்த நிலையில் அவரது மரணத்திற்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி உடலை பெற மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆம்பூர் அடுத்த கதவாளம் பகுதியைச் சேர்ந்தவர் 80 வயது முதியவர் நந்தன். இவருக்கு சொந்தமான 3 சென் நிலத்தை ஆம்பூர் திமுக எம்எல்ஏ விஸ்வநாதன் அடியாட்களுடன் மிரட்டி பறித்ததாகவும் மாற்று இடம் தராமல் ஏமாற்றியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் மனவேதனை அடைந்த முதியவர் நந்தன் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளித்தார். இதில் பலத்த தீக்காயம் அடைந்தவர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரிடம் விசாரணை மேற்கொண்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் திமுக எம்எல்ஏ வில்வநாதன் மற்றும் திமுக கிளை பிரதிநிதி சிவா, அடியாட்கள் பாலாஜி, செந்தில் சாமிநாதன், ராஜேந்திரன், கண்ணன், திருப்பதி ஆகியோர் பெயரை சொன்னதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி முதியவர் நந்தன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து முதியவரின் உடல் ஆம்புலன்ஸில் கதவாளம் பகுதிக்கு கொண்டுவரப்பட்டது. ஆனால் முதியவரின் உயிரிழப்புக்கு காரணமானவர்களை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி ஆம்புலன்ஸை வழிமறித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனா்.